பிரபல நடிகை தோழி வீட்டிலேயே 1.25 கிலோ தங்கம் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தொண்டபர்த்தி பகுதியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரசாத் பாபு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் வீட்டில் கடந்த மாதம் 23ஆம் தேதி பீரோவில் இருந்த 1 கிலோ 750 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் திருடு போனதாக வீட்டின் உரிமையாளர் பிரசாத் பாபு போலீசில் புகார் செய்தார். இதனையடுத்து விசாகப்பட்டினம் குற்றப்பிரிவு டிஜிபி வெங்கட்ரத்தினம் தலைமையில் ஏடிஜிபி கங்காதர் மற்றும் போலீசார் பிரசாத் பாபு வீட்டில் பீரோவில் உள்ள கைரேகைகளை தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் சேகரித்தனர். பின்னர் குடியிருப்பின் வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். பிளாட் உரிமையாளர் ஜனபால பிரசாத் பாபுவிடம் நடந்த விவரங்களை கேட்டறிந்தனர். பின்னர் அவர்கள் வீட்டிற்கு சமீபத்தில் வந்தவர்களின் விவரங்களை கேட்டனர். இதில் 11 பேர் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசில் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் 2 தனிப்படை அமைத்து 11 பேரிடம் விசாரணை நடத்தினர். அவர்களில் 3 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் கோபாலப்பட்டினத்தைச் சேர்ந்த சௌமியா ஷெட்டி என்பவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சௌமியா இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் புகழ்பெற்று 2 படங்களிலும் நடித்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் கோவாவில் இருந்த சௌமியாவை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஜனபால பிரசாத்தின் மகள் மௌனிகாவுடன் சௌமியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மௌனிகாவுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட பிறகு 8 ஆண்டுகளாக உண்மையாக பழகுவது போல் நடித்து மௌனிகாவின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவதை சௌமியா வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். நேராக படுக்கையறைக்கு சென்று அங்குள்ள குளியல் அறைகளையும் பயன்படுத்தி வந்துள்ளார். அவ்வாறு குளியல் அறைக்கு செல்லும் போது மௌனிகா வீட்டின் படுக்கையறை கதவுகளை மூடிக்கொண்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். ஒவ்வொரு முறையும் செல்லும் போது மணிக்கணக்காக இருந்துள்ளார். இதனால் அவர்கள் வீட்டில் நகை பீரோ சாவி எங்கு இருக்கும் என அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தார். கடந்த ஜனவரி 29, பிப்ரவரி 19 ஆகிய தேதிகளில் மௌனிகா வீட்டிற்கு சென்ற சௌமியா படுக்கையறையில் இருந்த பீரோவில் இருந்து தங்க நகைகளை சிறிது சிறிதாக அவர்களுக்கு தெரியாமல் கொண்டு சென்றுள்ளார். அவ்வாறு சுமார் 1 கிலோவுக்கு மேலான தங்க ஆபரணங்களை திருடிச் சென்றார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி எலமஞ்சலியில் நடக்கும் உறவினர் திருமணத்திற்காக மௌனிகாவின் குடும்பத்தினர் செல்ல இருந்தனர். இதற்காக பீரோவில் நகைகளுக்கான லாக்கர் திறந்து பார்த்தபோது அதில் நகைகள் காணாமல் போனதை பார்த்து போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து சௌமியாவை கைது செய்தனர். ஆனால் அவரிடம் இருந்து 74 கிராம் தங்கத்தை மட்டுமே போலீசார் பறிமுதல் செய்தனர். மீதமுள்ள தங்கத்தை மீட்க போலீசார் முயன்று வருகின்றனர். வலுக்கட்டாயமாக கேட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என போலீசாரை சௌமியா மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரீல்ஸ் மூலம் பிரபலமடைந்த சௌமியா சினிமா பட வாய்ப்புகளை பெற்று முன்னேறும் நிலையில் தோழி வீட்டிலேயே கைவரிசை காட்டி சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.